ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கின்றன. முதல்வர் ஸ்டாலின் எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என கோவை அதிமுக மாவட்ட கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேசியுள்ளார். எடப்பாடியாரே முதல்வராக இருந்திருக்கலாம் என மக்கள் தற்போது நினைக்கின்றனர். திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்து விட்டனர் என்றும் எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். ரயில் முன் தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்ட மாணவி சத்யாவின் தந்தை மாரடைப்பால் மரணம் என சொல்லப்பட்ட நிலையில் அவர் மதுவில் விஷம் கலந்து தற்கொலை செய்தது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. தமிழக காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் 199 பேருக்கு இன்ஸ்பெக்டர்களாக பதவி உயர்வு வழங்கி டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் பாஜக பலத்துடன் இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியாது. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அண்ணாமலை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கட்சியின் நிலைக்கு அண்ணாமலை மட்டும்தான் காரணம் என்று சொல்ல மாட்டேன். தமிழகத்தில் முதலில் பாஜக தனித்து நிற்கட்டும், ஒரு 5 இடங்களில் தனியாக வென்று காட்டட்டும். தமிழ்நாட்டில் பாஜக சார்பாக முதல்வர் அவ்வளவு எளிதாக வந்துவிட முடியாது என்று பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி பேட்டியளித்துள்ளார். கால்நடைகளுக்கு விரைவில் ஆம்புலன்ஸ் வசதி செய்து தரப்படும் என்று மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையில் பறக்கும் ரயில் பணியை ஒட்டி தில்லை கங்கா நகர் பகுதியில் அக்டோபர் 15 முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படவுள்ளது. சென்னை சவுக்கார்பேட்டை ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 1.80 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடம் சுவாதீனம் பெறப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. உழவர் சந்தைகளில் காய்கறிகள் வரத்தை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பாஜக வளர்ச்சியால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவருக்கு தூக்கம் கெடுகிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறையில் ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தின் மூலம் 99% துல்லியமாக அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும் என்று அப்பல்லோ மருத்துவ குழுமத்தின் துணைத் தலைவர் பிரீதா ரெட்டி தெரிவித்துள்ளார். தீபாவளியை ஒட்டி தமிழகத்தில் 5110 தற்காலிக பட்டாசு கடைகளை திறப்பதற்கு தீயணைப்புத்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் சொத்துவரிதாரர்களுக்கு அனைத்து தகவல்களும் அடங்கிய சொத்துவரி கணினி அடையாள அட்டை வழங்கி வரி வசூலை தீவிரப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 2849 நேரடி முதுநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் வழங்கினார். தமிழகத்தில் மின் பயனீட்டாளர்கள் தங்களது ஆதார் எண்ணை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்லூரி பேராசிரியர்கள் நியமனத்தின் போது அவர்களது கல்வித் தகுதியில் எந்தவொரு அனுதாபமோ சமரசமோ காட்டக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு வெடிப்பதற்கு 19 கட்டுப்பாடுகளை சென்னை பெருநகர காவல்துறை விதித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் பழஞ்சூர் கிராமத்தில் கி.பி. 8 சேர்ந்த கொற்றவை புடைப்பு சிற்பத்தை வரலாற்று ஆய்வாளர் எறும்பூர் செல்வகுமார் அண்மையில் கண்டெடுத்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் அமைந்துள்ள நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த இந்திய PhD மாணவர் மீது இனவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவிருக்கும் பேரவைத் தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இன்று நீங்கள் அதிகாரத்தில் உள்ளீர்கள், விசாரணை அமைப்புகளை வைத்து படம் காட்டுகிறீர்கள். நாளை நீங்கள் அதிகாரத்தில் இல்லாத போது இதே விசாரணை அமைப்புகள் வீட்டுக்குள் புகுந்து உங்களை காதை பிடித்து வெளியே இழுத்து வரும். அந்த நாள் விரைவில் வரும் என்று பாரதிய ஜனதாவை மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். சீனாவில் மிக கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகளை விதித்துள்ள அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை எதிர்த்து பதாகைகள் மூலம் தலைநகர் பெய்ஜிங்கில் மிக அபூர்வமான முறையில் போராட்டம் நடைபெற்றது.